வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 5.1 ஹோம் தேட்டர் பேக்கேஜ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஹோம் தேட்டர் பேக்கேஜை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோம் தேட்டர் பேக்கேஜுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர் அண்ட் சப்வூஃபர் என்னென்ன மாடல் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நான் 580BT 5.2 ஏவி ரிசீவர். அண்ட் இந்த ஏவி ரிசீவருக்கு நம்ம மேட்ச் பண்ணியிருக்க ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாகா ஹார்மோனியிலேருந்து 506 வெர்ஷன் 2 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜும், அந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பாரடைமில் PDR8 வெர்ஷன் 4 இந்த சப்வூஃபரை வந்து நம்ம இந்த பேக்கேஜுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நான் 580BT 5.2 ஏவி ரிசீவர், 4K அண்ட் 8K அல்ட்ரா ஹெச்டி பாஸ் த்ரூ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஏஆர்சி இஏஆர்சி எனேபிளோட இந்த ஏவி ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளே ஆகக்கூடிய ஆடியோ ஃபார்மெட் பார்க்கும்போது டால்பை ட்ரூ ஹெச்டி வரைக்கும் ப்ளே ஆகிற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி, ப்ளூடூத் அண்ட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வரைக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு 8 ஓம்ஸில் 70 வாட்ஸ் பவரும், 6 ஓம்ஸில் 140 வாட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 5.2 வெர்ஷனில் வரக்கூடிய ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு ஏவி ரிசீவரை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் 4 HDMI இன்புட்டும் ஒரு மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மானிட்டர் அவுட்டில் வந்து நம்ம ஏஆர்சி லைனும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பனானா பிளக் வந்து ஸ்பீக்கர் டெர்மினலில் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் அனலாக் அண்ட் ஆப்டிக்கல் இந்த ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அஸ் யூஷுவலாக எஃப்எம் ஏஎம் டியூனருமே வந்து இதில் இன்பில்டாக வந்துருது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாகா ஹார்மோனியில் வரக்கூடிய ஒரு பேசிக் வெர்ஷன் 506 வெர்ஷன் 2 506 வெர்ஷன் 2ல வரக்கூடிய அந்த டவரை பொறுத்த வரைக்கும் 3-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் வித் ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்டு 5.25 இன்ச்சஸில் ரெண்டு மிட் பேஸ் டிரைவும், அண்டு சேம் 5.25 இன்ச்சஸில் ஒரு மிட் ரேஞ்ச் டிரைவும், அண்டு 1 இன்ச்சஸில் சில்க் டோம் ட்யூட்டரும் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஓம்ஸ் 120 வாட்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அண்டு 89 dB சென்சிட்டிவிட்டியும் வித் 42 Hz ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பனானா பிளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சரவுண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 4 இன்ச்சஸில் மிட் பேஸ் டிரைவும், 1 இன்ச்சஸில் சில்க் டோம் ட்யூட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போட்டவர்களுக்கும் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க, ஹேங்கிங் பொஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த சரௌண்ட் ஸ்பீக்கரோட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் 100 வாட்ஸ் இவங்க பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சென்டர் சேனல் ஸ்பீக்கர், சென்டர் சேனல் ஸ்பீக்கருமே வந்து 3 drive 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து பேக் சைடில் 2 போர்ட் கொடுத்துருக்காங்க, பனானா பிளக் வித் வந்து நீங்கள் அந்த சென்டர் சேனலுமே நம்ம வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பவர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் 100 வாட்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 88 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ வாய்ஸ் த்ரோ அண்ட் பேஸ் வந்து சென்டர் சேனல்லேருந்து வர பேஸ் ரிஃப்ளெக்ஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கருமே வந்து இவங்க 4 இன்ச்சஸில் 2 mid-bass டிரைவும், 1 இன்ச்சஸில் சில்க் டோம் ட்யூட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன் டாகா ஹார்மோனி. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜுக்கு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரடைமில் இருந்து PDR8 வெர்ஷன் 4 8 இன்ச்சஸ் ஆக்டிவ் பவர் சப்வூஃபர், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் கொடுத்துருக்காங்க. வித் 100 வாட்ஸ் பவர் 300 வாட்ஸ் வரைக்கும் பீக்கில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 Hz ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேரியபிள் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். வேரியபிள் பார்க்கும்போது நமக்கு வந்து 35 150 வரைக்கும் நம்ம வந்து இந்த வேரியபிள் பண்ணிக்கலாம். பேஸ் டிகிரி வந்து 0 to 180 டிகிரிக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்னே சொல்லலாம். குவாலிட்டி அந்தளவுக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 இன்ச்சஸில் இவங்க கொடுத்துருந்தாலும் இதுலேருந்து வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து அதர் பிராண்டில் 10 இன்ச்சஸ்க்கு ஈக்குவலண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சப்வூஃபர்லேருந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பாக்டான ஆம்ப் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 kg வந்து வெயிட் வந்து இந்த சப்வூஃபருக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன். இதனுடைய கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மந்த் யூஸ்டு அப்படின்னு சொல்லலாம். வித் வாரண்டி, ஒரிஜினல் கிட், அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ. வீடியோக்காக தான் நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்க்குமே வந்து 1 இயர் வாரண்டி, பர்ச்சேஸ் பண்ணுற டேட்லேருந்து 1 இயருக்கான வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் அபவ் 2 இயர்ஸ் யூஸ்டு, பட் குட் ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்,
சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் செட்டப் வேணுனாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.